Kalaiyarin, Uyirnum Melana, Anbu Udan Pirappukku. Ungal Athanai Perukkum, Ennudaiya Nandriyai, Mukkiyama Vaazhthukalai, Therivithuk Kolgiren. Enna Sutrachoodalai Patri, Oru Naal Muzhuvadhum, Amarndhu Kekkakoodiya Alavirkku Porumaiyodu, Adhe Nerathile, Akkaraiyodu இங்கே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசிய உங்கள் அணியுடைய செயலாளர் திராவிட இயக்கம் பற்றி, அந்த திராவிட இயக்கம் செய்திருக்கக்கூடிய சமூக நீதிக்கான சாதனைகளை பற்றி இங்கே எடுத்து சொன்னார். நாம் இன்று நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழல் காலகட்டம் என்பது அந்த சமூக நீதியுடைய இன்னொரு மிக முக்கியமான இடத்திலே ஒரு பரிணாமத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் ஜாதியின் பெயரால் இன்னும் மாறிவிடவில்லை, இன்னும் ஜாதி இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பேரை கேட்டீங்கன்னா ஜாதி பேரோட தான் வந்து விழும். தமிழ்நாட்டில் பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜாதி முடிவு பண்ண முடியாது. நம்மளோட பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து வெளி மாநிலங்களில் வேலை செய்யும் பொழுது, நம்ம வேற ஊருக்கு போய் அங்கே இருக்கும் பொழுது நம்ம பேரை கேட்பாங்க. ஆனால் நம்மளை எங்கே பொறுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. தமிழன் என்று தெரியும், ஆனால் எந்த ஜாதிக்குள் நம்மை அடைக்க முடியும் என்று அவங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நாம் ஜாதியை கடந்து வந்திருக்கிறோம். ஜாதிய பெருமையோடு வேலையை வெளியே சொல்லுவது அவமானம் என்று நினைக்கக்கூடிய இடத்திற்கு தமிழர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த சாதனை திராவிட இயக்கத்தின் சாதனை. ஆனால் இன்னும் நம்ம கடந்து செல்ல வேண்டிய இடம் என்பது இன்னும் இருக்கிறது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜாதியின் பெயரால் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோ, ஆண் பெண் என்ற வித்தியாசத்தை சொல்லி யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோ, இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். மெரிட் அப்படின்னு சொல்றாங்களே, இப்பெல்லாம் மெரிட்டோக்ரசி அப்படிங்கிறது, அந்த உண்மையான மெரிட், இடஒதுக்கீட்டால் மெரிட் இல்லாமல் போயிடுது, நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது என்பதை மறுபடியும் அழுந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான மெரிட்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அந்த உண்மையான மெரிட்டை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் திராவிட இயக்க ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. அதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வாய்ப்புகள், எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகளை, எல்லாருக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், பள்ளிக்கூடங்களை உருவாக்குவது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள் பசியான உணவு இல்லாமல் வேலைக்கு போயிடக்கூடாது, படிக்க வேண்டும். தொடர்ந்து கல்விக்கு அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்து படிப்பை அவர்கள் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் மதிய உணவு திட்டம் திராவிட இயக்கத்தால் தொடங்கப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டமாக அதை கொண்டு வந்து உண்மையான சத்துணவு திட்டமாக அதை மாற்றியது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இன்று அந்த நாடு முழுவதும் அந்த மதிய உணவு திட்டம் சென்றடைந்திருக்கிறது. நம்மளை பார்த்து எல்லா மாநிலங்களும் அந்த மதிய உணவு திட்டத்தை இன்று வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் காலை உணவு திட்டத்தை இங்கே தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தியிருக்கிறார். மதியம் வரைக்கும் ஒரு காலையில உணவு என்பது குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியமான ஒன்று. அதனால் மதியம் வரை அந்த உணவு வர வேண்டும் என்று காத்துக்கிட பசியோடு குழந்தைகள் காத்திருக்கக்கூடிய சூழலை தாண்டி வளர்ந்திருக்கக்கூடிய நாடுகள், பின்லாந்து போன்ற நாடுகள் தான் காலை உணவு வழங்கக்கூடிய திட்டங்கள்லாம் இருக்கு. வளர்ந்திருக்கக்கூடிய நாடுகளைப் போல காலை உணவு அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் வழங்கப்படும் என்ற அந்த திட்டம் இன்று தமிழ்நாட்டிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அடுத்து அதை எல்லா, இப்படி மதிய உணவு திட்டம் வந்து எல்லா பள்ளிகளிலும் வழங்கப்படுகிறதோ இதுவும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதனால் சமூக நீதி, அதை சும்மா ரெசர்வேஷன் மட்டும் கொடுத்துட்டு
இடஒதுக்கீடு உருவாக்கி விட்டோம் என்று சொல்லாமல் அடிப்படையில் இருந்து ஒவ்வொரு கட்டத்திலிருந்து அந்த சமூக நீதிக்கான கட்டுமானங்களை உருவாக்கக்கூடிய இயக்கம் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இன்று தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே அதை நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்தா, பெண்கள் படித்தா போதும். ஏன்னா குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு வந்து மிக முக்கியமான விஷயம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் இல்லையா, அதுதான் அவங்களுடைய உச்சகட்ட கடமை. ஒரு பொண்ணு பிறந்ததுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடணும். படிக்குதா, அதுக்கு என்ன கனவுகள் இருக்குது, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. என்னுடைய கடமை உன்னை திருமணம் செய்து வைக்க வேண்டும், நான் நினைப்பவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கடமை. தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக குறைந்தபட்சம் ஒரு 8வது பிறகு 10வது வரைக்குமா படிக்க வேண்டும் என்பதற்காக தான் திருமண உதவி திட்டத்தையே கொண்டு வந்தார். அப்படியே அதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், பிள்ளைய படிக்க விடு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் சண்டை போட்டு எப்படியாவது பாடுபட்டு படித்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு தலைவர் கலைஞருடைய திட்டம் படித்து விடுவார்கள் என்ற அந்த எண்ணம் நிறைவேற்றி காட்டப்பட்டிருக்கிறது. படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காகத்தான் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில் இன்னும் 30 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் 50% உயர்கல்வியை நாங்கள் எட்டுவோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே பிஜேபி ஆட்சி, அதை இன்னைக்கு தாண்டி விட்டது தமிழ்நாடு. அதுக்கு சின்ன சின்ன ஊர்களிலெல்லாம் அரசு கல்லூரிகளை உருவாக்கி காட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர். நாங்க வந்து சமூக மாற்றத்தை கொண்டு வந்து விடுவோம், சமூக நீதியை உருவாக்கி விடுவோம் சொல்லல. ஒவ்வொரு இடத்திலையும் அதற்காக பாடுபட்டிருக்கிறோம், உழைத்திருக்கிறோம், அதற்கான கட்டுமானங்களை உருவாக்கி இருக்கிறோம். அதனால் பள்ளிக்கூடங்கள், உயர்கல்வி கூடங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும், மருத்துவ கல்லூரி சாதாரண சாமானிய வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மருத்துவ கல்லூரிகளை, அரசு மருத்துவ கல்லூரிகளை தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார். இன்னைக்கு நீட்டை கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளுக்காக உருவாக்கின அந்த கல்லூரிகளில் இடம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதையும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று நமக்கான நியாயத்தை, நீதியை உருவாக்கி காட்டுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இப்படி ஒவ்வொரு கட்டமாக நாம் நம்முடைய சமூக நீதியை நோக்கி ஒரு பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பெண்கள் இன்னைக்கு கல்லூரியில் போய் படிக்கணும்னா மாதம் 1000 ரூபாய் நான் தருகிறேன் படிங்க, நீங்கள் படிக்கக்கூடிய அளவுக்கு நான் ஒவ்வொரு மாதமும் அந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்குகிறேன் என்ற திட்டத்தை சமூக நீதியின் ஒரு அங்கமாகத்தான் நம்முடைய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இப்படி சமூக நீதியில் பல தளங்களில் நாம் பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம முன்னாடி ஜாதி இருக்கக்கூடிய சூழலில், மத மாச்சரியங்களை அவர்கள் உருவாக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில், இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத தாண்டி கிளைமேட் எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது மிகப்பெரிய பிரச்சனையாக இன்று உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நாம் நம் முன்னாலே இருக்கக்கூடிய ஒரு நிலையில நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பேசிய உங்களுடைய செயலாளர் சொன்னது போல திடீர்னு மழை, திடீர்னு இப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஜெர்மனிக்கு அழைத்து கொண்டு சென்றிருந்தேன். அங்கே பருவத்தில் வர வேண்டிய மழை காலத்திலே மழை இல்லை. இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இந்த நிலை தான், மழை கிடையாது, அவங்களுக்கு ட்ரவுட், எல்லாமே செடி கொடிகள் வயல்கள் எல்லாம் மழை வந்து நல்லா செழித்து வளர வேண்டிய அந்த காலகட்டத்திலே நேரத்தில் காய்ந்து போய் கிடைக்கிறது. அங்கே ஓடக்கூடிய அந்த ரைன் நதி தண்ணியே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க நேர்ந்தது. அதே போல இங்கே திடீர்னு
பக்கத்தில் இருக்கக்கூடிய பெங்களூர்ல வெள்ளம், பாகிஸ்தான்ல ஏற்பட்ட நிலையை பார்த்தீர்கள். சில நாடுகள்ல தீ பற்றி காடுகள் எரிந்து கொண்டே மாதக்கணக்கிலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த இடம் எதுவுமே நடக்கலாம், என்ன பாதிப்பு எப்பொழுது வரும் என்று தெரியாத ஒரு நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆட்சி வந்த பிறகுதான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இந்த சுற்றுப்புற சூழல் பாதிப்புகளை பற்றி ஒரு அக்கறையோடு இதற்கான ஒரு பாலிசியை வந்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. சின்ன சின்ன விஷயங்களை கூட அக்கறையோடு எடுத்து செய்யக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி தான். இதுவரைக்கும் யாருமே கடல் பசுக்களுக்கு ஒரு சரணாலயத்தை உருவாக்குனதே கிடையாது. அது அருகி கொண்டே வரக்கூடிய, அழிந்து கொண்டே வரக்கூடிய ஒரு கடல் பிராணி. அதை பாதுகாக்கிறதுக்காக கூட ஒரு சரணாலயத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி என்ற பெருமை நமக்கு இருக்குது. அதே போல ஆலோசிட்ட டர்டில்ஸ், அந்த கடல் ஆமைகள், அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கரையில வந்து முட்டையிடக்கூட முடியாத ஒரு சூழல். கரைக்கு வருவதற்கே கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய, அங்க இருக்கக்கூடிய விளக்குகள் வந்து அது எந்த திசைக்கு போறதுங்கிறத அதை மாற்றி விடக்கூடிய ஒரு நிலையிலே, அதுவும் அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அவற்றையும் பாதுகாக்க வேண்டும், கடலோரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கரிசனத்தோடு நம்முடைய பாலிசி இன்றைக்கு வந்து அதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பல விஷயங்கள்ல நம்முடைய ஆட்சி இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சுடைய அபாயத்தை புரிந்து கொண்டு தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அதனால பிளாஸ்டிக் கழிவுகள் மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ பசிபிக் ஓஷன் நீங்கள் போய் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா கூட பிளாஸ்டிக் பசிபிக் பிளாஸ்டிக் கழிவுகளை பற்றி பார்த்தீங்கன்னா அது மைல் கணக்கில் இருக்கும். ஏதோ ஒரு ஒரு புதிய கான்டினென்ட் மாதிரி இருக்கும் அந்த பிளாஸ்டிக் கழிவுகள். ஒரு நாடு அளவுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் அந்த பசிபிக் கடலிலே மிதந்து கொண்டு இருக்கும். அந்த கழிவுகள் நம்ம சாப்பிடக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லா உணவுலையும் இருக்கு, இல்லாத உணவே இல்லை. சமீபத்தில் செய்திகளில் தாய்ப்பாலில் கூட பிளாஸ்டிக் கழிவுகள் பிளாஸ்டிக் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை படிக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத அது மிக தெளிவாக புரிய வைக்கிறது. அதனால தான் மீண்டும் மஞ்சப்பை பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாதீர்கள். மறுபடியும் வந்து இந்த பிளாஸ்டிக் அதிகமாக பயன்படுத்தி கிராமங்களுக்கு போனீங்கனாலே தெரியும், ஒவ்வொரு வழியில் இல்லைன்னா நீர்நிலைகளில் எனக்கு ஒன்று புரியவில்லை. இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே அதில் அதிகமாக வேலை செய்திருக்கக்கூடியவர்கள். அது ஏன் வந்து கரெக்டாக ஒரு நீ ஒரு ஆறோ குளமோ இருந்தால் அங்கே தான் கொண்டு போய் நம்ம குப்பையை கொட்டணும்னு ஒரு பாலிசி வச்சுருக்கோம், வேற எங்கேயும் கொட்ட மாட்டோம். அந்த ஊர்லேயே அதிகமாக குப்பைகள் எங்கே கொட்டப்பட்டிருக்கோம்னா அந்த குளத்தோட கரையில் இல்லைன்னா ஆற்று கரையில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாமே அந்த உள்ளே தான் கிடக்கும். அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் அதை செய்வோம். நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் வயலாக இருக்கட்டும் இல்லைன்னா போகக்கூடிய வழியெல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகள் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீர்கள் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் மஞ்சப்பை என்ற அந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டு வந்து இன்னைக்கு பல இடங்களில் அதை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மட்டும் போதா, நீங்கள் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் அணி வந்து முன்னெடுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நிச்சயமாக நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் இல்லைன்னா அரசிடம் உங்களுடைய அணி செயலாளர்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். பல பாதிப்புகள் இருக்கு, ஃபேக்டரிஸ் உருவாகுது அதோடைய கழிவுகள், அவங்க உருவாக்கக்கூடிய பிரச்சனைகள், சிமெண்ட் ஃபேக்டரிஸ் இல்லைன்னா மற்ற இண்டஸ்ட்ரீஸ், சின்ன 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 விதங்களிலே இந்த சுற்றுப்புற சூழலை கிளைமேட்டை அவங்க வந்து தொடர்ந்து பாதித்து கொண்டிருக்கிறார்கள். மரங்கள் வெட்டப்படுகிறக்கூடிய ஒரு சூழல், நாம் ஒரு பக்கம் வந்து மரம் நட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இருக்கக்கூடிய காடுகளை
வெகு சாதாரணமாக அழிக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை இருக்கிறத முதல்ல பாதுகாக்கிறதும் ஒரு முக்கியமான கடமை என்பதை புரிந்து கொண்டு நாம் செயலாற்ற வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எத்தனையோ விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்காக விட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். மிக முக்கியமான ஒன்று, இந்த உலகத்தையாவது நம்ம விட்டு செல்லணும். சொத்து சேர்த்து வைக்கலாம், பேங்க்ல பணம் வச்சுட்டு போகலாம், ஆனால் அந்த குழந்தைகள் அந்த நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போகிற விஷயங்களெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவர்கள் கால்களுக்கு கீழ் நிலம் இருக்க வேண்டும். கடல் இருந்தால் அவங்க எங்கே நிற்பாங்க, என்ன வாழ்க்கை அவர்களுக்கு சாத்தியப்படும் என்பது புரியாம நிறைய இளைஞர்களுக்கு ஒரு கிளைமேட் ஆங்ஸைட்டி இருக்கு, ஒரு பயம் இருக்கு. எதிர்காலம் என்ற ஒன்று எங்களுக்கு இருக்குமா இல்லையா என்ற ஒரு அச்சத்தோடு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த கிளைமேட் சேஞ்ச் வரும்பொழுது வழக்கம் போல வசதியானவர்களையும், எப்படி இருந்தாலுமே அவங்க வந்து கடலோரங்களில் வந்து இருக்கக்கூடிய மக்கள், சாதாரண மக்கள், அவங்க தான் முதல்ல பாதிக்கப்படுவாங்க. இன்னொரு இடத்துல போய் வீடு வாங்குறதுக்கு வசதிகள் வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்காது. அந்த இடத்துல நகர்ந்து போய் கடல் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, அவங்களுடைய எதிர்காலம் என்ன, பிழைக்கக்கூடிய வழி என்ன, இந்த பெரிய பாதிப்புகள் அவர்களுக்கு தான் இருக்கும். விவசாயிகள் அவங்க என்ன செய்வாங்க, அந்த நிலம் மாறி போகக்கூடிய சூழலிலே அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். இப்படி அதிகமாக பாதிக்கப்பட போவதும் அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் தான். வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் மறுபடியும் இன்னொரு ஊர்ல, பாதிப்பு இல்லாத ஊர்ல இன்னொரு இடத்துல போய் தங்களை நிரூபிக்கொண்டு அவர்கள் வாழ முடியும் வசதியாக இன்னும் கொஞ்சம் காலத்திற்கு. ஆனால் அதிகமாக பாதிக்கப்படும் போது அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து இந்த சமூகத்தால் ஒரு ஓரத்தில் தள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கான சமூக நீதியையும் உருவாக்கக்கூடிய ஆட்சியாக நம்முடைய ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதனால் தான் இந்த கிளைமேட் பாலிசியையே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால் இந்த உங்களுடைய அணி அப்படிங்கிறது எதிர்காலத்திற்கு, இன்னைக்கு நிகழ்காலத்தை பற்றி அக்கறை, வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லி அழுத்தமாக மக்களிடம் இதை பற்றிய, ஏன்னா எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்களுடைய விழிப்புணர்வு, மக்களுடைய ஆதரவு என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒரு அரசாங்கம் மக்களை எதிர்த்து தொடர்ந்து செயல்பட முடியாது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் மக்களிடம் எடுத்து சொல்ல சொல்லத்தான் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள், நம்முடைய முதலமைச்சருடைய முன்னெடுப்புகள் மக்களிடம் போய் சேரும். இங்கே இருக்கக்கூடிய மாணவர் வந்து எனக்கு இன்னைக்கு வந்து இதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குன்னு சொல்கிறாரு. சிலபஸில் நிச்சயமாக இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு இன்டர்நெட் தெரிஞ்ச அளவுக்கு வேறு யாருக்கும் தெரியாது இல்லையா. அதனால் அதில் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மிகப்பெரிய விஷயம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் பள்ளிக்கூடத்துலேயே நீங்கள் ஒரு குழுவாக அமைக்கலாம். அதுக்கெல்லாம் நிச்சயமாக நம்மளுடைய சுற்றுச்சூழல் அணி உதவி செய்யும். யூ கேன் டேக் இட் ஃபார்வர்ட், பிகாஸ் இது உங்களுடைய உலகத்தை நீங்கள் பாதுகாப்பதற்கான ஒரு விஷயம். நாங்கள் பேசுகிறத விட நீங்கள் பேசுகிறது தான் மிக முக்கியம். கிரெட்டா தம்பர்க் எப்படி வந்து நீங்கள் கெடுத்த உலகத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து அவ்வளோ கோபமாக பேசிட்டு இருக்காங்களோ, அந்த கோபம் உங்களுடைய கோபம், நியாயமான கோபம் நீங்கள் எடுத்து போக முடியும். இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருப்போம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.